ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சம்ம பார்க்கலாம். ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளது. இதன் மொத்த மதிப்பு ₹309 எனில் ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 300, 450, 240. ஆப்ஷன் பி 240, 450, 300. ஆப்ஷன் சி 300, 540, 240. அண்ட் ஆப்ஷன் டி 240, 300, 540. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 50 பைசா வந்து விகிதம் வந்து 5, 25 பைசா வந்து 9, 10 பைசா வந்து 4. இத என்ன பண்றோம், அந்தந்த விகிதத்தை நம்ம அந்தந்த பைசாவோட பெருக்கிறோம். அப்ப 50 × 5 = என்ன வரும், 2.5. அதுக்கப்புறம் 25 × 9, அப்ப 25 பைசாவை 9 × 4 பண்ணோம்னா 2.5 ரூபாய். அடுத்து இது 10 பைசா, 10 × 4, அப்ப 10 பைசா × 4 அப்படின்னா 40 பைசா. இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 2.5 ரூபாய், 2.5 ரூபாய், 40 பைசா ஆட் பண்ணோம்னா 5 ரூபாய், 15 பைசா வரும். இப்ப அவங்க கொடுத்திருக்க டோட்டல் ரூபாய் எவ்வளவு, 309 ரூபாய். அந்த 309 ரூபாயில இருந்து இந்த 5.5 ரூபாயை நம்ம டிவைட் பண்ணணும். இது 5.5 இருந்தா நம்ம கஷ்டம். சோ நம்ம கீழே 100 நாளை இன்ட்டு பண்ணோம்னா முழு நம்பர் ஆயிரும். அப்ப மேலே 100 நாளை இன்ட்டு பண்ணணும். அப்ப 30,900/515 இத டிவைட் பண்ணோம்னா 60. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு, ஒவ்வொரு நாணயத்தோட விகிதம் வந்து 5, 9, 4. இப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது 60. இந்த 60 இந்த விகிதத்தினால இன்டூ பண்ணணும். அதாவது இத எக்ஸ் வச்சுக்கலாம், 5x, 9x, 4x அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எக்ஸ். நான் எக்ஸ் எழுதல, பட் சொல்றேன் அப்படின்னா இதுதான் எக்ஸ். இந்த எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை என்ன, 5 × 60, அடுத்து 9 × 60, 4 × 60 = 5 × 60 அப்படின்னா 300, 9 × 60 வந்து 540, அடுத்து 4 × 60 வந்து 240. சோ ஆப்ஷன் சி 300, 540, 240. இது என்னது, இது வந்து நாணயங்களோட எண்ணிக்கை. சோ ஆப்ஷன் சி. ராம் மற்றும் பீம் இருவரின் சம்பளம் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. இவர்களின் சம்பளங்களிலிருந்து ₹4,000 அதிகரிக்கப்பட்டால் புதிய சம்பள விகிதம் 50:67 ஆகும். எனில் பீம் என்பவரின் புதிய சம்பளம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 16,000, ஆப்ஷன் பி 16,250, ஆப்ஷன் சி 16,500 அண்ட் ஆப்ஷன் டி 16,750. இப்ப நம்ம இது வந்து ஏஜ் ப்ராப்ளம் மாதிரி தான். இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். இது 2×3 2x 3x அப்படின்னு வச்சுக்கணும். சம்பளம் வந்து 4,000 அதிகரிக்கப்பட்டால் அந்த விகிதம் வந்து 50:67 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம 2x 3x ஓட 4,000 நம்ம ஆட் பண்ணணும். இப்ப 2x + 4,000 = 2 இருக்கிறது தான் 50, 2 இருக்கிறது தான் 50 மாறுது. அப்ப 2x + 4,000 = 50. அடுத்து 3 இருக்குது, இந்த 4,000 ஆட் பண்ணோம்னா என்னவா மாறுது, 67 மாறுது. அதாவது இது ரேஷியோ, 3ங்கிற ரேஷியோ 4,000 ஆட் பண்ணும்போது 67 மாறுது. அப்ப 3x + 4,000 = 67. இப்ப என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2x × 67 அப்படிங்கிறது 134x பிளஸ் அடுத்து 4,000 × 67 = இது என்னது, 2,68,000, 2,68,000 = அடுத்து இதையும் இதையும் 3x × 50 = 150x பிளஸ் 50 × 4,000 = 2,10,000, 10,000 lakh, 2 lakh. அப்ப இப்ப என்ன ஆகும், 134x வந்து அந்த சைட் போயிடும், அந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்ப 16x = 2 lakh வந்து இந்த சைட் வந்துடும். அப்ப 2,68,000 ல இருந்து 2 lakh மைனஸ் பண்ணோம்னா
தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 3:1 என உள்ளது. 20 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் 2:1 என மாறுகிறது. எனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்ன? ஆப்ஷன் ஏ 20:60, ஆப்ஷன் பி 40:20, ஆப்ஷன் சி 50:30 அண்ட் ஆப்ஷன் டி 60:20. எப்பவுமே தற்போதைய வயதைத்தான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்கு, 20 வருடங்களுக்கு பிறகு வயது விகிதம் 2:1 அப்படின்னு மாறுது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இதனது 3:1 அப்படிங்கறது தற்போதைய வயது. எப்பவுமே தற்போதைய வயதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப இந்த 3 ஒன்னையும் 3x 1x அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப 3x மேல போடுங்க, அடுத்து 1x அப்படின்னா எக்ஸ், 1x கீழே போடுங்க. இப்ப 20 வருடத்துக்கு பின்பு அப்படின்னா தந்தை மற்றும் மகன் ரெண்டு பேருக்குமே 20 வயது அதிகமாகும். சோ 3x+20, 2x+20. 20 வருடங்களுக்கு பிறகு ரேஷியோ என்னவா மாறுது? 2:1 அப்படின்னு மாறுது. அப்ப 3 இருந்தது 2 மாறுது, 1 இருந்தது 1 மாறுது. அப்ப 3x+20 = 2x+20 = 1. இப்ப எப்பவும் போல கிராஸ் மல்டிப்ளை. 3x+20 × 1 அப்படின்னா 3x+20 = 2x+20 அப்படின்னா 2x+40. இப்ப இது வந்து 3 பெருசு, 2 சின்னம். அப்ப இது இந்த சைட் போயிரும், 3x-2x அப்படின்னா எக்ஸ். இப்ப இந்த 20 சின்ன நம்பர் இந்த சைட் போயிரும், அப்ப -20 ஆயிரும். 40-20 = 20. அப்ப x = 20. இங்க என்ன கேட்டிருக்கு, எனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்ன? அப்ப தந்தைக்கு 3x, மகனுக்கு எக்ஸ். சோ 3x = x அப்படிங்கறது தற்போதைய விகிதம். அப்ப தற்போதைய வயது என்ன? 3x அப்படிங்கறது 3×20. தற்போதைய வயது வந்து 3×20 = 60. அடுத்து இது எக்ஸ், அப்ப எக்ஸுக்கு 20. சோ 60:20. அப்ப ஆப்ஷன் டி 60:20. ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏ பி சி டி முறையே 7:2:6:5 என்ற விகிதத்தில் பிரித்து வழங்கப்படுகிறது. டியை காட்டிலும் சிக்கு ₹2000 கூடுதலாக கிடைக்கிறது எனில் பியின் பங்கு யாது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 4000, ஆப்ஷன் பி 6000 அண்ட் ஆப்ஷன் டி 8000. இப்ப இது வந்து ரொம்ப ஈஸியான சம். அதாவது என்ன இருக்கு, டிஏ காட்டிலும் சிக்கு ₹2000 அதிகம். அப்ப டிக்கு ரேஷியோ என்ன? 5. சிக்கு ரேஷியோ என்ன? 6. அப்ப ரேஷியோ வந்து விகிதம் வந்து எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுது? 5-6 ஒரே ஒரு விகிதம் டிஃபரெண்ட் ஆகுது. ஒரு விகிதத்துக்கு ₹2000. சரியா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்கு, பியின் பங்கு யாது? பியின் விகிதம் என்ன? 2. ஒரு விகிதத்துக்கு 2000 அப்படின்னா 2 விகிதத்துக்கு 4000. தட்ஸ் ஆல். இதுதான் இவ்வளவு ஸ்டெப்பா நம்ம எழுதியிருக்கோம். இப்ப டிஏ காட்டிலும் சிக்கு ₹2000 அதிகம். டிக்கு ரேஷியோ 5, சிக்கு ரேஷியோ 6. அப்ப ஒரு விகிதத்துக்கு ஒரு விகிதம் தான் இங்க டிஃபரெண்ட் ஆகுது. ஒரு விகிதத்துக்கு எவ்வளவு மாறுது? டிக்கும் சிக்கும் ₹2000 அதிகம் ஆகுது. அப்ப பியின் விகிதம் என்ன? பியின் விகிதம் 2. அப்ப பியின் பங்கு என்ன? 2×2000 = 4000. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4000.
ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவியர் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர். மாணவ மாணவியரின் எண்ணிக்கை முறையே 20% மற்றும் 10% அதிகரிக்கும் போது கிடைக்கும் புதிய விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 70-50, ஆப்ஷன் பி 50-70, ஆப்ஷன் சி 55-72 அண்ட் ஆப்ஷன் டி 72-55. இப்ப அதாவது மாணவ மாணவியர் வந்து 6:5 விதத்துல இருக்காங்க. மாணவ மாணவியரின் எண்ணிக்கை முறையே 20% மற்றும் 10% அதிகரிக்கும் போது கிடைக்கும் புதிய விகிதம் என்ன? அதாவது அந்தந்த ரேஷியோவுக்கு தான் நம்ம வந்து விகிதம் பார்க்கணும், மொத்த ரேஷியோவுக்கு கிடையாது. அப்ப மாணவரை 6:6 அப்படிங்கறத நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், 6x. நம்ம வந்து பொதுவா எல்லாத்துக்குமே நம்ம 100 தான் கொடுப்போம். அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா தான் கால்குலேட் பண்ண முடியும். வெறுமனையே 6:5 அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பெர்சன்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து வெறும் 6 வச்சுட்டோம்னா நம்ம வந்து 20%, 10%ங்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். சோ நம்ம என்ன பண்றோம், அப்ப எக்ஸுக்கு வேல்யூ நம்ம 100 அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப மாணவர் = 6x = 600. ஏன்னா எக்ஸுக்கு நம்ம 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப மாணவியர் வந்து 5x அப்படிங்கிறது 500. இப்ப மாணவர் வந்து எவ்வளவு மாணவ மாணவியரின் எண்ணிக்கை முறையே இவ்வளவு அதிகரிக்கும் போது, அப்ப மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிக்குது, 20% அதிகரிக்குது. மாணவர் எண்ணிக்கை இங்க நம்ம என்ன வச்சிருக்கோம், 600. அப்ப 600 × 20% அப்படின்னா 600 × 20/100 = இந்த 0000 கட்டாயிரும். 6 × 20 வந்து 120. இது வந்து அதிகரித்த எண்ணிக்கை. இப்ப ஆல்ரெடி ஏற்கனவே உள்ள எண்ணிக்கை எவ்வளவு, 600. அப்ப 600 + 120 அப்படிங்கறது 720. இது வந்து மாணவருடைய இப்ப உள்ள எண்ணிக்கை. அடுத்து மாணவியருடைய எண்ணிக்கை. இங்க என்ன, மாணவியருக்கு வந்து 10% அதிகரிக்குது. அப்ப எவ்வளவு எண்ணிக்கை, 500. அப்ப 500 × 10% அப்படின்னா 500 × 10/100. இப்ப கீழே உள்ள 00 மேல உள்ள 00 கட்டாயிரும். கட்டானா 5 × 10 வந்து 50. இது வந்து அதிகரித்த எண்ணிக்கை. இப்ப ஆல்ரெடி மாணவியருடைய எண்ணிக்கை வந்து 500 இருக்கு. அப்ப 500 + 50 = 550. அப்ப விகிதம் என்ன, 720. மாணவர் வந்து 720 = 550. இதுதான் புதிய விகிதம். அப்ப அது 0 கட் பண்ணிட்டோம்னா, 10 டிவைட் பண்ணிட்டோம்னா புதிய விகிதம் வந்து 72:55. சோ ஆப்ஷன் டி 72:55. 75 லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. இக்கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் 2:3 ஆக இருக்கும்? ஆப்ஷன் ஏ 20 லிட்டர், ஆப்ஷன் பி 40 லிட்டர், ஆப்ஷன் சி 50 லிட்டர் அண்ட் ஆப்ஷன் டி 30 லிட்டர். இப்ப பாலும் தண்ணீரும் 2:1 என்ற விகிதத்தில் இருக்கு. அப்ப அந்த விகிதத்தை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப 2x + x = 3x. அதாவது மொத்த விகிதம் வந்து 3x. அப்ப மொத்த லிட்டர் எவ்வளவு இருக்கு, 75 லிட்டர். 3x = 75. அப்ப x = 25. அதாவது இது ஒரு விகிதத்தினுடைய கணக்கு. இப்ப இங்கேயும் 2 இருக்கு, அதாவது பாலும் தண்ணீரும், அதாவது பாலனுடைய விகிதம் இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஆனா தண்ணீருடைய விகிதம் அங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. தண்ணீருக்கு மட்டும் விகிதம் மாறுது. அப்ப ஒரு விகிதத்துக்கு 25. அப்ப 3 விகிதத்துக்கு என்ன, 3 விகிதத்துக்கு 75. இப்ப அதாவது எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் இந்த விகிதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப ஒரு விகிதத்துக்கு 25 அப்படின்னா இங்க 2 விகிதம் ஆட் ஆகுது. அப்ப 2 விகிதத்துக்கு 50 லிட்டர். அவ்வளவுதான், தண்ணீர் விகிதம் 2 அதிகரித்துள்ளது. அப்ப 2 × 1 விகிதத்துக்கு 25, 2 × 25 = 50. சோ 50 லிட்டர் தண்ணீர் கலக்க வேண்டும். அப்ப ஆப்ஷன் சி 50 லிட்டர். 20 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதம் தண்ணீரும் உள்ளது. இதில் 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவையில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 16:2/3%, ஆப்ஷன் பி 16:3/2%, ஆப்ஷன் சி 20% அண்ட் ஆப்ஷன் டி 18:3/2%. இப்ப என்ன கொடுத்திருக்கு, 20 லிட்டர் கலவை இருக்கு, அதுல 20% ஆல்கஹால், மீதம் எல்லாமே தண்ணீர்.
அப்ப 20 லிட்டர்ல 20% ஆல்கஹால் எவ்வளவு அப்படினு பார்க்கணும். அப்ப 20 × 20% அப்படினா 20 × 20/100. இப்ப 0000 கட் ஆயிரும். அப்ப 2 × 2 = 4. இப்ப 20 லிட்டர் கலவையில 20% ஆல்கஹால் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர்? 4 லிட்டர். அப்ப இது ஆல்கஹால், இது தண்ணீர். ஆல்கஹால் வந்து 20%, தண்ணீர் வந்து 80%. 20% அப்படிங்கிறது 4 லிட்டர். அப்ப 80% அப்படிங்கிறது என்ன? அதாவது பாக்கி இருக்கிறது எல்லாமே தண்ணீர். அப்ப 20 லிட்டர்ல நம்ம இந்த 4 லிட்டரை கழிச்சோம்னா பாக்கி இருக்கிறது எல்லாமே தண்ணீருடைய அளவு தான். சோ 16 லிட்டர் தண்ணீர். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவையில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் எவ்வளவு? அதாவது மறுபடியும் 4 லிட்டர் தண்ணீர் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப இங்க வந்து ஆல்கஹால் 4 லிட்டரா இருந்தது 4 லிட்டராவே இருக்கு. தண்ணீர் வந்து 16 லிட்டரா இருக்குது, 4 லிட்டர் ஆட் பண்றோம், அது 20 லிட்டரா மாறுது. இது வந்து 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்த பிறகு உள்ளது, சரியா? இப்ப மொத்த அளவு எவ்வளவு அதை பாக்கணும். மொத்தம் வந்து 4 லிட்டரும் 20 லிட்டரும் மொத்தம் 24 லிட்டர். இப்ப புதிய கலவை வந்து 24 லிட்டர், ஆல்கஹால் வந்து 4 லிட்டர். அதுல புதிய கலவை மொத்தம் வந்து 24 லிட்டர், அதுல ஆல்கஹால் அளவு வந்து 4 லிட்டர். என்ன கேட்டிருக்கு? புதிய கலவையில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் என்ன அப்படின்னா கேட்டிருக்கு. அப்ப மொத்தம் 24 லிட்டருக்கு 4 லிட்டர் அப்படின்னா சதவீதம் அப்படின்னால என்ன? 100க்கு. 24க்கு 4 அப்படின்னா 100க்கு என்ன? க்வெஸ்சன் மார்க். எப்பவும் போல கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேல போடுங்க, பாக்கி க்வெஸ்சன் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு நம்பரை கீழே போடுங்க. அப்ப 100 × 4/24. இப்ப 24 ஐயும் 4ஐயும் கட் பண்ணோம்னா கீழே 6 வரும், மேல 1 வரும். அப்ப 100/6 = 50/3. இத மிக்சடு ஃபிராக்ஷனா போட்டோம்னா 16 × 2/3. சோ ஆப்ஷன் ஏ 16 × 2/3%. 4 ஆண்கள், 5 பெண்கள், 6 குழந்தைகளுக்கு ₹425 9:8:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது எனில் பெண்கள் பெறும் தொகை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 160, ஆப்ஷன் பி 170, ஆப்ஷன் சி 150 அண்ட் ஆப்ஷன் டி 180. இப்ப என்ன பண்றோம்? 4 ஆண்களுடைய ரேஷியோ என்ன? 9. அப்ப அது ரெண்டையும் பெருக்கிறோம், 4 × 9, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப 4 × 9 எக்ஸ். அடுத்து பெண்கள் எவ்வளவு? 5 பெண்கள். பெண்களுடைய ரேஷியோ என்ன? 8. சோ அது ரெண்டையும் பெருக்கிறோம், 5 × 8 பிராக்கெட் குள்ளில எக்ஸ் பிளஸ். குழந்தைகள் வந்து 6, அவங்களுடைய ரேஷியோ 4. அப்ப 6 × 4 எக்ஸ். இப்ப 4 × 9 அப்படின்னா 36, 5 × 8 40, 6 × 4 24. 36x, 40x, 24x ஆட் பண்ணோம்னா 100x. இப்ப 100x தான் இவ்வளவு ரூபாய், 425. அப்ப ஒரு எக்ஸுக்கு எவ்வளவு? 425/100 அப்படின்னா 4.5 ரூபாய், சரியா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்கு? பெண்கள் பெறும் தொகை கேட்டிருக்கு. பெண்கள் பெறும் தொகை வந்து இங்க எவ்வளவு எக்ஸ் கண்டுபிடிச்சோம்? 40x. அதாவது இந்த 5ஐயும் பெண்களுடைய எண்ணிக்கையும் பெண்களுடைய ரேஷியோவே நம்ம இன்டூ பண்ணது 5 × 8 = 40. அப்ப பெண்களுடைய தொகை வந்து 40x. அப்ப எக்ஸுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 4.5 ரூபாய் = 40 × 4.5. அப்ப இதை பெருக்கணும்னா 170 ரூபாய். சோ பெண்கள் பெறும் தொகை வந்து ஆப்ஷன் பி 170. ஒரு உலோக கலவையில் செம்பும் துத்தநாகமும் 7:9 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் 28 கிலோகிராம் செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 30 kg, ஆப்ஷன் பி 32 kg, ஆப்ஷன் சி 34 kg அண்ட் ஆப்ஷன் டி 36 kg. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அதாவது செம்பு துத்தநாகம் எடுத்து எழுதிக்கிறோம். இது என்ன ரேஷியோ? செம்பு வந்து 7, துத்தநாகம் வந்து 9. இப்ப எனில் 28 கிலோகிராம் செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் உருக்க வேண்டும்? அப்ப வந்து செம்புக்கு நேர செம்பனுடைய கேஜியை போடுறோம். அப்ப 28. துத்தநாகம் எவ்வளவு? இப்ப எப்பவும் போல ஆப்போசிட்ல ரெண்டு நம்பரை மேல போடுங்க, பாக்கி இருக்க ஒரு நம்பரை கீழே போடுங்க. சோ 28 × 9/7. 28 ஐயும் 7ஐயும் கட் பண்ணா 4. அப்ப 4 × 9 = 36. சோ 36 கிலோ துத்தநாகம் உருக்க வேண்டும். இப்ப வந்து அதாவது இப்படி இன்டூ பண்ணலாம், இதுவே ஈஸி. அடுத்து என்னன்னா, இப்ப 7 × 4 = 4 × 28. சோ 9 × 4 = 36. அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் டி 36 kg.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.